பாஜகவை ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க மாட்டார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். எடப்பாடி பழனிசாமியின் ஊழல் குடுமி பாஜகவிடம் உள்ளது எனவும் விமர்சனம். தேர்தல் பத்திர ஊழலால் பிரதமர் மோடியின் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக முதலமைச்சர் விமர்சனம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் யார் யார் கம்பி எண்ணுவார்கள் என்பது தெரியும் எனவும் எச்சரிக்கை. வெற்று அரசியல் செய்யும் பாஜகவினர் தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விடுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டம். அதிமுக காணாமல் போகும் என்ற பாஜக நிர்வாகி ராமசீனிவாசனுக்கு பதிலடி. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாது என்ற விரக்தியில் கச்சத்தீவு பிரச்சினையை பிரதமர் மோடி எழுப்புவதாக கார்கே கண்டனம். கடந்த 10 ஆண்டுகளில் கச்சத்தீவை மீட்க எடுத்த நடவடிக்கை என்ன என்று காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேள்வி. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்தியா கூட்டணியின் பிரம்மாண்ட கூட்டம். சோனியா, ராகுல், கார்கே, சரத்பவார், அகிலேஷ், உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மேட்ச் பிக்சிங் மூலம் தேர்தலில் மோடி வெல்ல நினைப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக 180 இடங்களை கூட தாண்ட முடியாது எனவும் திட்டவட்டம். தமிழ்நாடு முழுவதும் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. பலாப்பழம் சின்னம் கிடைத்தது இறைவனின் செயல் என ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம். விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரனுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. திண்டுக்கல் தொகுதியில் பாமக வேட்பாளர் திலகவாமா வடை சுட்டும் பணியாரம் செய்தும் வாக்கு சேகரிப்பு. பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரிடம் மக்கள் வாக்குவாதம். 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தொகுதிக்குள் வருவதாக குற்றச்சாட்டு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்திய அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடும் கண்டனம். ஆணவத்துடன் பேசும் அண்ணாமலைக்கு கோவையில் டெபாசிட் கூட கிடைக்காது என முத்தரசன் எச்சரிக்கை. ஆரத்தை எடுத்த பெண்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் மீது வழக்கு பதிவு. 50,000 பரிசு என ரூபாய் நோட்டை காண்பித்து வாக்கு கேட்ட கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மீதும் போலீஸ் வழக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பிரதமராக வருவார் என ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை. தமிழ்நாட்டில் பாஜக தேர்தல் களத்திலேயே இல்லை எனவும் உறுதி. 54 வேட்பாளர்கள் போட்டியிடும் கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக 4 வாக்குப்பதிவு இயந்திரங்கள். வடசென்னை, தென்சென்னை உள்ளிட்ட 5 தொகுதிகளில் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாளை முதல் தமிழ்நாட்டின் 7 சுங்கச்சாவடிகள் கட்டணம் உயர்வு. ஒருமுறை கட்டணம் 20 ரூபாய் வரையும் மாதாந்திர கட்டணம் 400 ரூபாய் வரையும் உயர்கிறது. ஓசூரில் பாஜக எம்எல்ஏ உதவியாளரின் மருமகன் வீட்டில் 1,20,00,000 ரூபாய் சிக்கியது. 100 சவரன் தங்க நகைகளையும் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை விசாரணை.
பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது. வீட்டிற்கே சென்று விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.